நான் தர்மராஜன், திருப்பத்தூர்ல ஆட்டோ டிரைவரா இருக்கேன். காபாவுக்கு ஒண்ணுமே சக்தி இல்ல, நீங்க குடிப்பாத ஏன் 7 ரவுண்ட் அடிக்கிறீங்க? 6 ரவுண்ட் அடிக்கலாம்ல, 8 ரவுண்ட் அடிக்கலாம்ல, காபாவை சுத்தி ஏன் சார் 7 ரவுண்ட் அடிக்கிறீங்க? அதாவது காபா என்ற அந்த ஆலயத்தை வந்து 7 தடவை சுற்றி வளம் வருவார்கள். ஏன் 7, 8 ரவுண்ட் அடிச்சா என்ன? அவர் வந்து கேட்கிறாரு. சரி, அவர் சொன்னபடி 8 அடிச்சோன்னு வைங்களேன், நீங்க ஒரு ஆள் இருந்துச்சு 9 அடிச்சா என்னன்னு கேட்பீங்க, கேப்பீங்களா இல்லையா? 9 அடிச்சுட்டு வைங்க, ஏன் அதை 12 ஆக்குனா என்ன, அதை கேட்பீங்க. இதுக்கு வந்து எந்த நம்பரை சொன்னாலும் இன்னொரு கேள்வி வரும். 1 தடவை அடிச்சா ஏன் 2 தடவை அடிக்கிறேன்னு கேட்கலாம், 2 ரவுண்ட் அடிச்சா ஏன் 4 அடிச்சா என்னன்னு கேட்பீங்க, 5 அடிச்சோம்னா ஏன் 7 அடிச்சா என்னன்னு கேட்பீங்க. அப்ப எந்த நம்பரை சொன்னாலும் ஒரு கேள்வி வரும். இதுல நம்ம என்ன பண்ணணும், இறை தூதர் நபிகள் நாயகம் 7 முறை அடிக்க சொன்னார், அதனால அடிக்கிற முடிஞ்சு வச்சுக்காத, இதுக்கு நம்ம சொல்ல முடியாது. எந்த நம்பரை சொன்னாலும் கேள்வி வரும்னா ஒரு நம்பரை சொல்லித்தான் ஆகணும். ஒரு கேள்வி வராத ஒரு நம்பர் சொல்லுங்க, அதை வச்சிருவோம். ஒரு நம்பரை சொன்ன மறு கேள்வி வராது, அப்படி ஒரு எண் இருக்குதா? 100 கூட விடுவீங்களா? அதுல 100, 101 வச்சா என்ன அப்படின்னு கேட்கத்தான் செய்வீங்க. அப்ப இது வந்து கேள்வியில இருந்து தப்பிக்க முடியாது. எதுல இருந்து தப்பிக்க முடியாது, அதுல கேள்வி கேட்க கூடாது. அதான் அதுல உள்ள விஷயம்.